வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டுடியோஸ். டேய் இருடா, என்ன கேமராவே ஆன் பண்ணல. நில்றா, வாய்ஸ் வேற கேட்கல. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஆ, பேசு பேசு, இப்போ கேக்குது. வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டுடியோஸ். நம்ம இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க சீட் படத்த ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்தில் ஆடியன்ஸ்ல வெளியே வந்துருவாங்க, ஸோ அவங்ககிட்ட கேப்போம். வாங்க. என்னடா ஒருத்தனி வெளியே காணா, படம்பா கால் வந்தாங்களா இல்லையா? ஏண்டா இவ்வளோ டிஸ்டன்ஸ் வர, க்ளோஸா போடா. டேய், படம் முடிஞ்சு போல. சரி சரி, வெயிட் பண்ணுவோம். சொல்லுங்க ப்ரோ, படம் எப்படி இருக்கு? ஆ, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபைட் சீன்லாம் மிரட்டி விட்டாங்க. பார்க்கலாம் ப்ரோ, உடனே நல்லா பார்க்கலாம். ஒத்தா இருந்துச்சு, கொடுத்த காசு ஒருத்தாம் ப்ரோ. படம் சூப்பர், கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். பேசாமல் போங்க ப்ரோ, மைக்கை கடிச்சு துப்பிடுவேன். ஜி போங்க ஜி, படமே வேஸ்ட்டு ப்ரோ. வந்தேன் ப்ரோ, தூங்கினேன் ப்ரோ, கிளம்பிட்டேன் ப்ரோ. ஆக்ஷன்லாம் வேற மாதிரி, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் படத்தை நல்லா செதுக்கிறாங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. எங்கால் படம் வேற லெவல் ப்ரோ, ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அசில் இனிமேல் நாங்கள் தான் நம்பர் ஒன்று, வேற லெவல்ல இருக்கு படம். வில்லனோ ரேக்கிங் எப்படி இருந்துச்சு? வில்லனா? வில்லனா ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல அடிச்சு பறக்க விட்டாரு ப்ரோ, வேற லெவல். இனிமேல் நாங்க தான் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாக்கலாம் ப்ரோ, படத்தை சூப்பரா இருக்கும் உண்மையிலே. ஆமா, இவரே படம் பார்க்காம தூங்கிட்டாரு, இவர் வந்து ரிவ்யூ வேற கொடுக்குறாரு. உன்னால வந்ததுக்கு ஆயிரம் வெட்டி செலவு. நட நட, படம் பயங்கர போரிங்க இருந்துச்சு. சூப்பரா என்ன எடுத்திருக்காங்க, என்னன்ட்டு ஒண்ணு. நல்லபடியா டாக்டர் தான், நல்லபடியா டாக்டர் தான் எடுத்துருக்காங்க. நீங்க சொல்லுங்க. படம் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, என்ன எடுத்திருக்காங்க, கதையை ஒன்றும் புரியல. பயங்கர போரா இருக்கு, ஏ வந்தவங்க இருக்குது. சரி போமா. டேய், எங்க அவனுக்கானா? டேய், அந்த நாய் கால் வந்துச்சுடா, அப்படியே கிளம்பிட்டான்டா. டேய், அவனோட பெரிய இம்சையா இருக்குடா, போனை எடுத்தா வச்சு தொலை மாட்டேறான். ஒருவேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ? டேய், இந்த வார்த்தை வர்றேன் பாரு, அவன்கிட்ட போய் மைக் அணிட்டு. சார், படம் எப்படி இருந்தது? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா, உங்களுக்கு வேற கண்டென்ட்டே இல்லையா? இந்த மாதம் மட்டும் நம்ம ஊரில் 6 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு அதை பற்றியெல்லாம் யூடியூப்பில் போட மாட்டீங்க. அதை விட்டு போட்டு படம் எப்படி இருந்துச்சு, பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு போங்கடா. நீங்களும் உங்களுக்கு வேலை இல்லையா, மைக்க தூக்கிட்டான்ட்டு போடா. டேய், நம்ம என்ன படத்தை பற்றி கேட்டால் இருந்தாலும் நம்மளாம் வந்துட்டு போகிறப்பட சரியான கேள்வி நம்ம பார்த்துக்கலாம். எரிச்சலை கிடைக்கும் பண்ணுறது, நம்ம வேலையை பார்ப்போம். தேவையில்லாம் பேசிக்கிறீங்க. ஏன் இப்படி நிற்கிறான்? என்னடா ரொம்ப நேரம் ஏதோ யோசிச்சுருக்க மாதிரி இருக்கு. யோசிக்கலாம் இல்லைடா, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கு. நம்ம சேனலில் போய் ஒருத்தையும் டப்பா பேசிட்டேன் பாத்தியா, அவனை என்னடா பண்ணுறது? விடுடா, அவன் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கலாம்ல. ஆமாண்டா, போன வாரம் ஒருத்தையும் சூசைட் பண்ணிக்கிட்ட வீடியோ மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க, நான் பார்க்கவே இல்லைடா. எங்கே காமி பார்ப்போம். இப்படி பண்ணிருக்கியா? என்னடா பண்ணிருக்கியா? குடும்பமும் போச்சு, நீங்க வளர்ற பசங்க நீங்க தானுப்பா அந்த ஊரை காப்பாத்தணும். நீங்க இல்லைங்க குடும்பம், இந்த உலகம் நம்ம ஊரே நாசமா போயிருப்பா. நீங்க இந்த ஊரை காப்பாத்துங்கப்பா சின்ன சிறுசு. இந்த சீட்டை எடுத்துன்னு யாரு நாசமா போயிடாதப்பா, அந்த சீட்டை இந்த மாதிரி ஒழிச்சிருங்கப்பா. இதை எடுத்து எடுத்து யாரு நாசமா போயிடாதேப்பா, தம்பி மாதிரிகளா அண்ணன் மாதிரிகளா எல்லாத்துக்கும் சொல்றியா. இந்த சீட்டால இந்த ஊர்ல நம்ம ஊரு கட்டு போயிடக்கூடாது. இந்த சீட்டை தொட்டுறாதீங்கயா, உங்களை நம்பி தனியா கட்டு நம்ம ஊரு மண்ணு நல்லா இருக்கணுங்கய்யா. அது யாரும் எடுத்துடாதயா, இதை ஒழிச்சிருங்கய்யா. ஐயா
என்னடா அது, இதுக்கெல்லாம் சாகுற அளவுக்கு போவாங்க? என்னன்னு தெரியல, என்ன பண்றது? யாரா இவங்க லாட்டரி டிக்கெட்டுக்குலாம் அடிக்ட் ஆகி சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்களா? பண்ணுறாங்களே. ஆமாண்டா, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, 2003 தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி லாட்டரி சீட்லாம் விற்கிறாங்க? எனக்கு இந்த கேள்விக்கெலாம் ஆன்சர் தெரில. பேன் பண்ணதுக்கப்புறம் விற்றுட்டுருக்காங்களாம். ஒருத்தன் செத்தே போயிட்டோம், செத்து போகிற அளவுக்கு அப்படி லாட்டரி என்னதான் இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம லாட்டரி பிசினஸ் எப்படி இல்லீகலாக நடக்கிறத பற்றி ஒரு வெடி பண்ணக்கூடாது? வேணான்னு சொன்னால் கேட்க போகிறீங்க, இன்னும் எவ்வளோ வீட்டுலாம் அடி எடுத்து போகிறீங்களோ தெரில. அடி வாங்குற நம்ம என்ன புதுசா? ம், பண்ணுவோம். டேய், காசை நான் தான் எடுத்தேன் அவன் சொல்லாதான். இப்போ தான் தெரியும் பைக்கில் வச்சிருந்த காசை காணா? காசை காணாமா? அதில் தான் பெட்ரோல் போட்டேன். ஆமாம்ல, பெட்ரோல் போடணும்ல, பெட்ரோல் போடாமல் எப்போ வரும்? எது பெட்ரோல் போட்டிங்களா? ரீசார்ஜ் பண்ணுற காசுடா அது. நீதானா? பாப்போம் வரானு. இந்த கடை தானே சொன்னியா? அதான் நினைக்கிறேன். கேட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. கூகுளு ஏ கேள்றா. இந்த லாட்டரிலாம் இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்கண்ணே, கிடைக்குமா? யாருப்பா சொன்னது லாட்டரி விற்கிறாங்கண்ணே? ஆ, தமிழ்நாட்டில் விற்கலன்னு தெரியாதா உங்களுக்கு? ஃப்ரெண்டு தான் சொன்னியா? அப்படிலாம் இல்லைப்பா, இங்கே லாட்டரிலாம் விற்கிறதில்ல. சரிண்ணே சரிண்ணே, சார் நான் தெரியாம மாட்டோம். சரிப்பா, போங்க போங்க, பார்த்து போங்க. இப்படிலாம் கேட்டு தெரியாதீங்கப்பா, போங்க சார்ண. அவன் ஒரு ஆள் ரெண்டு, அவன் நம்பி இங்கே வர வந்துட்டீங்க. இந்த வந்துட்டா டேய், வந்துட்டானா? வாடா தினமாலே. என்னடா டோக்கன் வாங்கிட்டீங்களா? இல்லைப்பா, புதுவனால தரமாட்டாப்புல. வைராப்புல நல்லா, நீ உன் பேரை சொன்னால் களி குழி ஊத்துறாப்புல. தெரிஞ்சாளுன்னு சொன்ன. சரி, அவன் பேசிட்டு கூப்பிடணா? கொஞ்சம் என்னன்னு கேட்டு. சரி போயிட்டு என்னன்னு பாரு. மே வாப்பா தனவாளு, நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரியா, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போகுதுனே. சரிப்பா, அப்புறம் என்ன? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 பையன் வந்தாங்கண்ணே. ஆமாப்பா, 300 வந்தாங்க. அவங்க வாட்டுக்கு லாட்ரி வேணும், அது ஒன்று இருக்காங்க. என்ன ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமாக இருக்காங்க. ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் இருந்தேன் பாரு, அவன் திருட்டு முழு முழிக்கிறானாப்பா. நம்ம நம்ம பையன் பையன் பார்த்து கேட்க வேணாம்ப்பா, எந்த இடத்துல எதை கேட்கணும் தெரியாதா? சரிப்பா, வேற வேற என்ன கொடுத்துருங்க லாட்ரி. சரிப்பா, வர சொல்ப்பா. அவங்களா பரவாயில்லையே, தனமால வந்தோடனே டக்கு டக்குன்னு வேலை நடக்குது. பொருறா, என்ன வாங்கவில்லையே? என்னடா? ஓகேவா, வாங்கப்பா வாங்கப்பா. தம்பிகளா, நல்லா இருக்கீங்களா? இப்போதே வஞ்சி அனுப்பிட்டீங்க. ஆமாடா, என்னடா பண்றது? நீங்க கேட்கலாமடா வந்து. கேட்டு கூடாது. சரிப்பா, டோக்கன் வாங்கிக்கங்க. அப்ப இங்க லாட்டரி கிடைக்காது போல, டோக்கன் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏங்கிட்டேன்டா கேக்குற? தனவாள்கிட்ட கேள்றா. அவனுக்கே ஒன்றும் தெரியாத போலடா, நம்ம கூப்பிட்டு சும்மா தான் வந்திருக்கேன். அப்புறே கூட அவனை கூப்பிட்டு வந்தீங்க. தனபால், உனக்கு இடம் தெரியுமில, கூப்பிட்டு போய் காமிச்சிரு. இதை கொடுத்தாங்க லாட்ரி தந்துடுவாங்களானே? ஆமாப்பா, கொடுத்து வாங்கிக்கிங்க. சொல்றேன், அதனால வந்திருக்கேன். நீ ஏறா சொல்றி சொல்லுவா? ஆமா, ஏறுறதுக்குள்ள வண்டியை வர ஆஃப் பண்ணிடுறியா? வண்டியோட தெரியுமாடா இவ வேற, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கான். டேய், இன்னும் எவ்வளவு தான்டா போகணும்? நேரா போனா ஒரு பணம் வரும். அந்த பக்கம் லிப்ட் பண்ணா முள்ளுவருக்குல போகணும்டா. அப்படியா? பரவாயில்லையே, நிறைய இடம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த அருகு வரும், இதெல்லாம் சுத்தி நம்ம தான்டா. அங்க வரைக்கும் முழுக்காடாண்டா, இன்னும் கொஞ்சம் தூரத்த வண்டி போறா. அங்கதான் பைக்கில் பாட்டி போனா. என்னடா தெரிஞ்சாலு? அவரு குடுத்து விட்டாருல.
என்னென்ன கரெக்டாக இருக்கா? எல்லாம் சரியாக தான் இருக்கு. நம்மளால தான் கொடுத்துட்டாரு. எங்கே? பெட்டி கடையா? பெட்டி கடையிலேருந்து அந்த ஆள் தான் அனுப்பிவிட்டாரு. போமா, செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணணும். எதுவும் வச்சிருக்கியா? தனபாலு, என்ன இதெல்லாம் செக் பண்ணுவோம்மா? நீ என்ன உள்ள என்னடா இருக்கு? எட்றாதா இங்கிடுவா, திரும்படா. ஃபோன் வேணா கேட்க முடியாண்ண. போ டேய், பேசாம திரும்பா. என்ன தனபால், நம்ம இதுக்கு தள்ளியெல்லாம் விடுறாங்க? பொறுப்புற, உங்களுக்கு பாத தெரியாது, நான் வரேன். ஏய், உன்னை நம்பியதுக்கு தான் தள்ளி விடுறான். எப்போ அந்த ஆள் என்னடா அங்கே நின்டாப்ல? ஆள் வந்து அலர்ட் பண்றதுக்கு நிக்கிறாரா? ஓ, அலர்ட் நிக்கிறாப்லையா? எங்கிட்டா கூட்டு போற? டேய், இது பாத மாதிரி இல்லையடா. தனபாலு, தவறாச்சே. ஏதா சொல்றான் பாறேன். முள்ளாருக்கும் பாத்துவாங்க. பாத என்னடா மோசமா இருக்கு? கிட்ல அப்படித்தான்டா இருக்கும். ஏன்டா இப்படி பண்ற? முள்ளெல்லாம் கிளிக்குது பாரு, ரத்தமா இருந்துச்சு. ஆடா. ஏ தனபாலு, ம் சொல்றான். மொபைல் எல்லாம் புடிங்கி வச்சிட்டாங்க, எப்படி வீடியோ எடுக்கிறது? அது வீடியோ போறீங்களா? டேய், ஒண்ணு இல்லடா, ஏதோ சும்மா விளையாடிட்டு இருக்கேன். நம்பி கூட்டு வந்துருக்கடா, இனி இதுலயும் கோத்துட்டு போயிடாங்கடா. அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், போடா. ஒரு விளையாட்டுக்கு சொன்னா நீ வாட்டுக்கு இந்த மாதிரி பேசிக்கிருக்க? நடடா, வேமாடாடாடா. டேய், நடந்துக்கிட்டே இருக்கு. சொல்லி வேற நிறைய வேலை கிடக்கு. இங்கே பாரு, பிடிக்குது பார்த்தியா? டேய், எதுக்குள்ளே கூட்டு போறியான் பாரு. ஆ, எப்பயுமே இந்த மாதிரி வேலை தான் தனபாடு பார்ப்பேன். அப்புறம் எப்படா கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது? ஆ, அதுக்காண்டி இப்படியா சம்பாதிக்கணும்னு சொல்லி சாவடிச்சிட வழியாடா. என்ன மாமே, திரை விட்டுறீங்களா? ஆமாயா, வாயா மாப்பிள்ள. யாரையா அவங்க பார்க்க புதுசாக பிடி பசங்களா இருக்கேன். இதில் நீங்கள் கோர்த்துட்றாமையா? அம்மாய் தான். அம்மாய் அப்படியா? காட்டு சீட்டு பார்க்கணும். சரியா சரியா. எந்த ரேட்லையா வேணும்? 40, 80, 110. 110 தானே? என்னடா பண்ணுறாரு? என்ன தானே பார்த்துக்கலாம்டா. விடும். சரி, எந்த ரேட்டில் எடுப்போம்? ஆனால் இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டில் எவ்வளோ? 40னா 8 லட்சம், 80னா 12 லட்சம், 110னாக்கா 16 லட்சம். ஓ அப்படியா? சரிண்ணே சரிண்ணே, அப்போ எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று கொடுத்துருங்க. ஏ, இது ஏன் பர்ஸ்டா? ஓம் பர்ஸ் இல்லைடா, இது நம்ம பர்ஸ். நம்ம பர்ஸா? எப்போ எடுத்த? எவ்வளோ எடுத்து? இவங்க அடிக்கான். 230யா? 230 என்ன என்னடா உனக்கு பிடிச்ச கலர் இது? பர்ஸ் எடுத்துக்க இதையா கேட்குறியாடா? சரி, பச்சை விட்டுருக்கேன், பச்சையை எடுத்துரு. அந்த அது மட்டும் வேணாண்ணே, வேறு எதாவது எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன மைக்கிறா கேட்குற? நல்லா சாப்பிட்டுடா. ஓகேன்னு பாரு. இதே மாதிரி என்ன எடுத்துருவோம்? இதே மாதிரி என்ன ரெண்டு எடுத்துருவோம். அப்போ கிரீன் கேட்ட, நீ இதை எடுக்க மாட்டேன்டியே? ஆமாம், இது எடுங்க, நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக அடிக்கும். இது அடிக்குமான் பாரு. இந்த 40 ரூபா சீட் வாங்கியிருக்கு, இல்லை 80 ரூபா 110. அந்த பிங்க்கு பிங்க் எடு. இது வேணாடா. டேய், என்னடா கலர் இது? இந்த இதை பாரு. இது ஏற்கனவே எடுத்துட்டோம்டா. எடுத்துட்டோமா? ரெண்டு நம்பர்ல நான் நம்பர் எடுங்க. நல்லா இருக்கு, நல்லா விழுது நினைக்கிறேன். பெரிய சீட்டா இருக்கு. இது வாங்கலாம். இதையே வாங்கும்டா. இது 50 நல்லா அடிக்குங்களா உனக்கு? ஓகேவா? ஓகே தான். அப்போ வேணாம். வேணாமா? இதை எடுப்போம். கோகுலு, கோபம் ஆயிடுவேன். ம், சரிப்பா. 4 மணிக்கு ரிசல்ட் வரும்ப்பா. வெளியில இருக்க பெட்டி கடையில பாத்துக்கோங்க. அப்படியே சந்தேகம். 4 மணிக்கு வாங்கிட்ட கேட்டுக்குங்க. பாத்துட்டியா? நல்லா பார்த்து வாங்கிக்கங்கடா. சேர. எங்கிட்டா போறாடே? இந்த பக்கம்டா. ஓ, இந்த பக்கமா? வந்த பாதைய மறந்துட்டமே. அதெல்லாம் என்னதுண்ணே? இதாப்பா தம்பி, இது நேற்று வாங்கின ராட்சியோட ரிசல்ட்டுப்பா. விழுந்த நம்பர்லாம் இதில் இருக்கும். அப்படியாண்ணே, இதெல்லாம் ஒட்டுவீங்களா? ஆமாப்பா, அப்பப்போ தானே ஒட்டிக்கிட்டே இருப்போம். சரிண்ணே, இங்கெல்லாம் என்னண்ணே கோடு கூட ஏதோ போட்டிருக்கு? இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கின நம்பருக்கு விழுந்ததுயா? அங்கே என்னடா ப்ராக்கெட் குள்ளே நம்ம போட்டிருக்கு? அதெல்லாம் ஊர் பேர் போடா. சரிண்ணே, அடுத்தடுத்து நம்ம பேர் வருதான்னு பார்ப்போம். போவோம், வாங்க கிளம்புவோம். டேய் வாடா. சரியம்மா, பாப்பா அம்மாய். தம்பி, யாராவது சீரட் இருந்தால் கொடுங்கப்பா, பீடி பிடிச்சி வாயெல்லாம் மல்மண்ணு இருக்கு. ஒரு சீட்டு தான் அம்மா இருக்கு. சரி விடுங்க, நான் ஊருக்குல தான் போகிறேன், வாங்கிக்கிறேன். இந்தாங்க அம்மாய். சரி, போயிட்டு வாங்க. ஓகேண்ணா. சரிண்ணே, பாப்போம். ம், சரிப்பா. ஆமா தனபாலு, இதில் எப்படி ரிசல்ட் பார்க்கறது? இது பார்க்க தெரியாதா? இது நம்பர், இது இன்னைக்கு தேதி. ரிசல்ட்டு நீங்கள் சாயங்காலம் 3 மணிக்கு மேலே வந்துடும். வெளியே இருக்க படிக்கலாம் பார்த்துங்க. அங்கே போய் வாங்கி பார்த்துக்கலாம். விழுந்தா காசை பத்துருவாங்க. இதுக்கு மேலே டவுட்னா 3 மணிக்கு மேலே அந்த அண்ணன் போய் கேளு, சொல்லுவார்ல. திரும்பவும்மா, நீ சொன்னதா வந்தா ஒத்தையும் கத்தியை நீட்டுறேன், ஒத்தால் பிடிச்சி தள்ளி விடுறேன். என்ன பழக்கலக்க வச்சிருக்க? டேய் மாமா, ஒருவேளை நம்ம வாங்கின எல்லா லாட்டரிக்கும் ப்ரைஸ் விழுந்துச்சுன்னு வச்சுக்கவேன், கோவா பிளான் போடலாமா?
பீச்சு, ஃபாரின் கேர்ள்ஸ், நல்லா மஜா பண்ணலாம். முதல்ல வாங்கின லாட்ரி அமௌண்ட் இரநூத்தி எப்படியாவது திரும்பி கிடைக்கலாம் பார்ப்போம், அப்புறமா கவுட்டூர்லாம் பிளான் பண்ணலாம். வெங்கட் பிரபு படத்தில் வர்ற மணிக்கு இருக்காது கோவா, அங்கே வெறும் குப்பையாக தான் இருக்கும். நியூஸ்லாந்தில் எடுத்து அந்த சீன் ஃபுல்லாக. ஆ அப்படியா? அப்போ நம்மளை ஏமாத்திட்டாங்களா? பார்த்தே அவங்களே. அண்ணா இந்திரா வாப்பா வாப்பா. அண்ணே ரிசல்ட் பார்க்கணும். மணி கொஞ்சம் டக்குனு பார்த்து சொல்லுங்க. தம்பி விழுகலப்பா இதுக்கு விழுகலை. சரிப்பா தம்பி, இன்னுக்குள்ள ரொம்ப நாள் வைக்கக்கூடாது, சந்தேகப்படுவாங்க. அங்கிட்டு போங்க. ஆ என்ண்ணே விடுங்கண்ணே விடுங்க. என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்பீங்க? ஒரு நாளைக்கு நீ பார்த்துக்கிட்டா ஒரு 5000 6000 வரைக்கும் லாபம் பார்த்தா ஒரு 2000 கிடைக்கும். பார்த்தல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமான அப்போனா நம்ம ஏரியாவில் எங்கெங்க கிடைக்கும்? நம்ம ஏரியான்னு பார்த்துக்கிட்டா மதுரை சுற்றி ஒரு 4 மாவட்டத்தில் கிடைக்கும் தம்பி. அவ்வளோ இடத்துல கிடைக்குமானே? ஆமாப்பா 4 இடத்துல. அப்போனா இந்த லாட்ரி சீட்டுக்கெலாம் யார் ஓனராக இருப்பா? லாட்ரி சீட்டுக்கு கேரளா கரையும் சொல்கிறாங்க. ஆளை பார்த்தது கேரளாவிலையா? ஆமாம், இப்பெல்லாம் புதுசாக வாட்ஸ்அப் க்ரூப் ஓப்பன் பண்ணிக்காங்க. வாட்ஸ்அப் என்ன நம்பர் கிடைக்குமா? நம்பர் கிடைக்காதுப்பா, அதுக்கு முதல் மெம்பர் ஆகணும். 350 கட்டினீங்கன்னா குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. வேணா சேர்த்து விடுவாப்பா. 350 இல்லைன்னு இப்போதைக்கு சேர மாதிரி இல்லை, சேர மாதிரி தான் சொல்கிறோம். சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. சரிவா கிளம்புவோம். சரிப்பா பார்ப்போம். சரிண்ண. பாட்டு கேட்டுக்கல கேக்குதாடா? கத்தாதடா. டேய் மாமா, 2003 பேர்ன் பண்ணி எத்தனை இடத்துல கிடைக்கும் பாத்தியா? ஆமால, அப்பனா ஒரு நாளைக்கு எவ்வளவு விற்கும்? ஒரு கடையிலே 5000 நம்ம டிஸ்கஸ்க்கு ஒரு 1000 கூட இருக்குமா? இருக்கும். கணக்கு வச்சாலே ஒரு 50 லட்சம் வரும். 50 லட்சம். அடேங்க அப்பா 50 லட்சம். அப்பனா இந்த சேனல்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளும் இந்த பிஸ்னஸ்ல இறங்கிட வேண்டியதேன். என்ன சொல்றது, லாட்ரிக்கெலாம் எப்படி எடுத்துட்டு வராங்க? கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு அத்தனை லாட்ரி எப்படி கொண்டு வராங்க? அதை மத கொண்டு வரீங்க? ஆமா, நம்ம ஹரி 3 வருஷமா 3R தான் இருந்தான். அவங்ககிட்ட கேட்டா தெரியும் நினைக்கிறேன். ஹரி தானே, நேத்து தான் பார்த்தேன், ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு வேணா கால் பண்ணுமா? ஹலோ ஹரி, எங்கடா இருக்க? ஒரு டவுட்டு. அன்னைக்கே அவனை போட சொன்னா இன்னமா அவனை போட முடிச்சிருக்கீங்க? அண்ணே கேரளா இருக்காது, நாளுக்கு தானே மாட்டியான். டேய் இழுத்துட்டு வாடா அவனை. முடிச்சு விடுங்கடா.